தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கை வாழ் தமிழர்களின் வாழ்வியலை, தொன்மையினை, வரலாற்றினை எடுத்து கூறுகின்ற ஒரு அரிய நிகழ்வு அண்மையில் இலங்கையில் நடந்தேறியது. அந்த விவரங்களை தான் இந்த காணொளி மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். அதற்கு முன்னதாக ஒரு விடயத்தினை ஞாபகப்படுத்தி விடுகின்றேன், கூறி விடுகின்றேன். ஈழத்து வரலாறும் தொல்லியலும் என்ற முகநூல் பதிவிலிருந்து தான் இந்த தகவல்களை நான் வாசித்து அறிந்து கொண்டேன். அந்த முகநூல் பதிவானது பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்கள் எழுதிய பூநகரி தொல்பொருள் ஆய்வு நூலிலிருந்து தொகுத்து எழுதப்பட்டிருந்தது. ஸோ இந்த காணொளியின் நன்றி சமர்ப்பணம் அத்தனையும் அவர்களுக்கே போய் சேரும். அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இதுதான். கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டளவில் வன்னி நிலப்பரப்பினை இராணுவ கட்டமைப்புடனும் நவநாகரீகமாகவும் சுய ஆட்சியுடனும் ஆட்சி செய்த மன்னன் பல்லவராயனின் சிலை கிளிநொச்சி மாவட்டம் பல்லவராயன் கட்டு பிரதேசத்தில் கடந்த 5ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதி, பூநகரி பிரதேச சபை செயலாளர் திரு தயாபரன் அவர்கள் தலைமையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களாலும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பல்லவராயன் மன்னனின் வரலாற்று சிறப்புகளை பேசுவதற்கு முன்னர் ஈழத்து வரலாறு, ஈழத்து வரலாற்று சான்றுகள் என்று நான் வாசித்து அறிந்த, சிலாகித்து போன, மெய்மறந்து ரசித்த, பிரமித்து போன சில நிகழ்வுகளை, சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 1970 இரணைமடை பகுதியில் இடம்பெற்ற அகழ்வாய்வின் போது கிடைத்த கல் ஆயுதங்கள் சுமார் 125,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இலங்கையின் தொல்பொருளியல் ஆய்வு திணைக்களத்தின் தலைவராக 1992 2001 வரை கடமை புரிந்த திரு சிரான் உபேந்திர திரணியகல பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். மேலும் இவர் தென்னிந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்த நுண்கட்கால மனிதர்கள் இந்த நிலப்பரப்பில் சுமார் 70 இடங்களில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் இவர் குறிப்பிடுகின்றார். அந்த ஆய்வுகள் அவ்வாறு இருக்க 1982-93 காலப்பகுதியில் பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்களது ஆய்வின்படி அந்த 1970 காலப்பகுதியில் கிடைத்த அந்த கற்கால யுக அந்த கல் ஆயுதங்கள் இந்த 1982 பகுதியில் இவரால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது கிடைத்த அந்த கல் ஆயுதங்களை விட கலைநயம் மிக்கதாக பேராசிரியர் புஷ்பரத்னம் தனது பதிவிலே குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த 82-93 காலப்பகுதியில் நடைபெற்ற இவரது ஆய்வில் கிடைத்த சில இன்னும் சில தொல்லியல் பொருட்களாக கருப்பு சிவப்பு மட்பாண்டம், கற்கருவிகள், கல் மணிகள், ரோம இந்திய நாணயங்கள் என்பன இவரது ஆய்வில் கிடைத்திருக்கின்றது. இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது திரு பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்களின் தகவலானது இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு நவநாகரீக கட்டமைப்போடு ஒரு சிறந்த செல்வ செழிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உண்டென குறிப்பிடுகின்றார். மேலும் இவரது இன்னும் ஒரு ஆய்வானது 2004 பூநகரி மணித்தலை பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த பூநகரி மணித்தலை பிரதேசத்தில் நடைபெற்ற ஆய்வில் கிடைத்த உடைந்த மட்பாண்டம் ஒன்றில், இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தகவல், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மணித்தலை பிரதேசத்தில் இடம்பெற்ற அந்த ஆய்வில் கிடைத்த அந்த உடைந்த மட்பாண்டத்தில் ஈ என்ற ஒளிப்பெருமானமும் ழ என்ற ஒளிப்பெருமானம் உடைய எழுத்துக்கள் இருந்ததாகவும், அந்த உடைந்த மட்பாண்டத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த எழுத்துக்களுக்கு இடையே இடைவெளி காணப்படவில்லை எனவும், அதனால் இது நிச்சயமாக இலங்கையின் புனை பெயரான ஈழம் என்பதற்கான முதல் வரலாற்று சான்று என திட்டவட்டமாக அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த தகவலினை கல்வெட்டியலாளர் அல்லது எபிகிராபிஸ்ட் ஐராவத மகாதேவன் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார். இது கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிற்கு உரிய எழுத்துக்கள் அல்லது வரலாற்று சான்று என குறிப்பிடுகின்றார். அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த
பேராசிரியர் புஷ்பரத்னம் கண்டுபிடித்த இந்த மட்பாண்டத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த ஒளிப்பெருமான எழுத்துக்கள் தான் ஈழம் என்பதற்கான முதல் சான்றாகவும் அடையாளமாகவும் கூறப்படுகின்றது. அதிலும் பூநகரி நாகப்படுவான் பகுதியில் இடம்பெற்ற ஆய்வில், பேராசிரியர் திரு புஷ்பரத்னம் அவர்களது ஆய்வில், நாக வழிபாட்டிற்கான பல சான்றுகள் கிடைத்திருப்பதாகவும், அதனால் இந்த ஈழத்து மண்ணில் அல்லது வட நிலப்புலத்தில் நாக வழிபாடு நடைபெற்றிருக்கின்றது என்பதனை இவர் திட்டவட்டமாக எடுத்து கூறுகின்றார். மேலும் இந்த ஈழம் என்ற சொல் சங்க காலத்து பத்து பாட்டு நூல் தொகுதியில் ஒன்றான பட்டினப்பாலை நூலிலும் இடம்பெறுவதனால் ஈழம் என்ற சொல்லானது நிச்சயமாக பனைவளம் கூடிய பிரதேசத்தினை குறிக்க பயன்பட்ட ஒரு சொல்லாகவே பேராசிரியர் பத்மநாபன் தனது பதிவிலே குறிப்பிடுகின்றார். அதனால் நிச்சயமாக இலங்கையின் வடபுலமானது அல்லது வன்னி வடக்கு மாகாணமானது ஈழம் என்று சொல்லப்பட்டதற்கான அனைத்து வரலாற்று சான்றுகளும் உள்ளன. இது இவ்வாறு இருக்க இந்த பல்லவராயன் மன்னனை பற்றி கொஞ்சம் பேச போனால், 80களின் பிற்பகுதியில் பேராசிரியர் புஷ்பரத்னம் பொன்னாவளி பிரதேசத்தில் தான் மேற்கொண்ட தொல்பொருளியல் ஆய்வில் தான் இந்த பல்லவராயன் மன்னனை பற்றி சான்றுகளை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் இலங்கையை ஆட்சி செய்தனர். அந்த சோழ மன்னர்களின் ஒரு படைத்தளபதியாகத்தான் இந்த பல்லவராயன் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவரது கருத்து. இந்த பல்லவராயன் மன்னனின் அந்த நில எல்லைகளாக குறிப்பிடப்படுவது கிளிநொச்சி மாவட்டத்தில், தற்போதைய கிளிநொச்சி மாவட்டத்தில் வடக்கே மண்டைக்கல்லாறு, தெற்கே முழங்காவில், கிழக்கே வன்னேரி, மேற்கே பொன்னாவளி. இந்த பிரதேசத்தில் இந்த மன்னன் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மன்னனாக விளங்கி இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்களாக அந்த பிரதேசத்தில் தற்பொழுதும் இருக்கின்ற கொல்லம் குளம், பத்தன் குளம், பன்வட்டிக்குளம், பன்னேரி குளம், பல்லவராயன் கட்டுக்குளம் என்பவற்றை, இன்னும் நிறைய குளங்கள் இருக்கின்றன இந்த பிரதேசத்தில், இவற்றை ஆதாரமாக இந்த நூல் குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த பல்லவராயன் மன்னன் வெறுமனே ஒரு ஆட்சி அதிகாரத்தினை செய்துவிட்டு போன ஒரு மன்னனாக இல்லாமல், அந்த மக்கள் வாழ்வில் அக்கறை கொண்ட ஒரு மன்னனாக, அந்த நிலப்பரப்பில் எண்ணற்ற குளங்களை கட்டுவித்து அந்த மக்களை செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான அந்த ஆதாரத்தினை செய்து கொடுத்த ஒரு மன்னனாக வரலாற்றிலே இடம்பெறுகிறான் என்பதற்கு எந்த ஐயப்பாடுகளும் இல்லை. உங்களுக்கு தெரியும், சோழர்களின் ஆட்சி காலத்தில் முக்கியமாக இவ்வாறானது ஒரு நடைமுறை தான் இருந்தது. அதாவது அந்த வாழ்வியல் ஆதாரத்தினை அவர்கள் செய்து கொடுத்திருந்தார்கள். அதே விடயம்தான் இந்த வன்னி நிலப்பரப்பை ஆண்ட பல்லவராயன் மன்னனுக்கும் அதே பெருமை போய் சேர்கின்றது. மேலும் இவன் ஆன்மீகத்திலும் அதிக ஈடுபாடு உடையவனாக இருந்தான் என்பதற்கு பல்லவராயன் கட்டு காட்டு பிள்ளையார் ஆலயத்தில் கிடைத்த சில சான்றுகளும், வன்னேரி குளம் ஐயனார் ஆலயத்தில் கிடைத்த சில சான்றுகளும் இதுவரை உறுதிப்படுத்துகின்றன. ஸோ இந்த தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது அந்த இலங்கையின் வட நிலப்புலத்தில் இன்னுமே மண்ணுக்குள் புதைந்து போன எத்தனையோ ஆயிரக்கணக்கான சான்றுகள், வரலாறுகள் இலங்கை தமிழர்களுக்கானது, ஈழத் தமிழர்களுக்கான அந்த இருப்பினை, அவர்களது நிலையினை, வரலாற்றினை எடுத்து கூறுகின்ற எத்தனையோ விடயங்கள் மண்ணில் புதையொண்டிருக்கலாம். இந்த பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. அந்த மக்களுக்கு, அந்த பிரதேசத்தை சார்ந்த மக்கள் சரி, அந்த மக்களேனும் இதை ஞாபகப்படுத்தி வைத்திருப்பதற்காகவும், இனி தலைமுறைகள் இதை ஞாபகப்படுத்த வேண்டியதற்காகவும் நிச்சயமாக அந்த பிரதேச சபை இதை முனைப்போடு, எத்தனையோ தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், அத்தனை தடைகளை தாண்டி அந்த மன்னனின் சிலையை திறந்து வைத்தது போல, ஈழத்தில் அந்த வட நிலப்புலத்தில் எங்கே எங்கே அந்த சான்றுகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை தற்போது உள்ள அரச அதிகாரிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் இதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி, அதாவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இலங்கை தொல்பொருளியல் ஆய்வு திணைக்களத்தினால் பல இடையூறுகளை
வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். இவைகளை தகர்த்து கொஞ்சம் முன்னால் சென்று அந்த ஆதாரங்களை திரட்டி எமது இருப்பினை, ஈழத்தமிழர்கள் தமிழர்களது இருப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதே எனது அவா. அதற்காக நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம், செயல்பட்டால் நிச்சயமாக முடியும் என்பதே எனது நம்பிக்கையும். எனவே அகரம் ஒழிக்கும் நாள் முதல் சிகரத்தின் உச்சியிலிருந்து நிச்சயம் தமிழ் எங்களை ஆளும், எங்கள் வாழ்வியலை, எங்கள் வரலாற்றினை தமிழ் நிச்சயமாக உறுதிப்படுத்தும். நாமும் தமிழை நேசிப்பவர்களாகவும், தமிழை வாழ வைப்பவர்களாகவும், தமிழை காப்பாற்றுபவர்களாகவும் வாழ பழகுவோம். இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கின்றேன். விடைபெறும் நான் உங்களில் ஒருவன் சந்திரன். வணக்கம்.